ஹே கைஸ், நான் தான் ஜஸ்ட் ஹாப்பி டாக். ஓஹோ, எப்போ தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. டர்ட் த்ரோன், நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? இங்கே பாருங்கள், நம்ம ஆரம்பித்த பெஸ்ட் ஜென்ரேட்டர், அங்கே பாருங்கள் நம்ம கெட்டின மேக்மா கியூப் ஃபார்ம். ஓஹோ, எனிவே கைஸ், நீங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு இது என்ன இடம்னு தெரிஞ்சிருக்காது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் என் ஸ்கைப்ளாக் வேர்ல்டு. இந்த மேப்பை நான் கிட்டத்தட்ட 9, 10, 11 மந்த்ஸ் விளையாட போகிறேன். 1 இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதத்தில் அவ்வளோ என்ன சொல்கிறது நினைப்பானா? நல்ல டீசன்ட் ப்ராக்ரெஸ் இருக்கும். ஓகேயா, பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய டர்ட் ப்ளே பட்டன் கட்டினோம். கடைசி ஸ்கைப்ளாக் வீடியோவில் இருக்கும். ஓகே, நம்ம முக்கியமான ஆட்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏ பிரபுதேவா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாக சேர்ந்தா டான்ஸ் டான்ஸ் ஆடு. விடா, எப்படி இருக்க? தெளிவா டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. உனக்கு டிஸ்கோ லைட் கொடுத்துறேன். உனைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹார்ஸில் ஒரே ஒரு ஹார்ஸ் பிடி உஷா. ஏ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாருங்க, பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவங்க தான் பிடி உஷா. கமெண்ட்ஸில் பேர் வைக்க சொன்னாங்க பிடி உஷா. நான் நல்லா வச்சேன். அண்ட் ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது என் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். இதான் மிஸ்டர் ரேஜ் செஞ்சு கொடுத்த விட்டர். இதை நான் போட்டிருக்கேன், ரத்த பூமியில் இருந்துட்டு திருடிட்டு வந்துட்டேன். இது இனி என்ன என்னோடது? ஸ்கின்னை நான் இப்போ டெய்லி யூஸ் பண்ண போகிறேன். பார்க்க நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் கோலி. ஏய், அடுத்தது மிஸ்ஸஸ் கோலி. அண்ட் ஃபைனலி விராட் கோலி. ஏ, இந்த 4வது கோலி எங்கேருந்து வந்தான் தெரியல. எதுக்கு இங்கே இருக்க? அப்பா, எங்கேருந்து வந்தா? இப்படி வந்திருப்பான் போல. ஓகே, ஐயோ, ரெண்டு புது கோழி இருக்காங்க. கொல்ல மாட்டேன் சரியா? உங்கள் பிள்ளைகள் தான். மிஸ்டர் கோழி என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் மாதத்துக்கு இங்கே ஃபுல்லும் கோழி ஆயிரும் போல. அண்ட் மெயின், நம்ம மெயினான ஒரு ஆளை மறந்துட்டோம் பாருங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷாருக் கான். அண்ட் பிரியங்கா சாப்பிடா. ஏய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க கைஸ்? என்ன இன்னொன்று, வேறு டேக்ஸ் வேறு யாரும் உனக்கு பே பண்ணல? ஏன்னா நான் மட்டும்தான் உனக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன் தானே. பாருங்க கைஸ், இவ்வளோ எமரால்ட் பிளாக் நான் பே பண்ண வேண்டியதாகிடுச்சு. எனக்கு நான் டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வில்லேஜர் யூஸ் பண்ணுறதுக்கும். என்ன இந்த கேக்கு, நான் வெட்டிங் டே கேக்கு வாங்க உனக்கு எடுத்து கொடுத்தேன், அது இன்னும் சாப்பிடல நீ. ஸோ சார், அண்ட் நம்ம இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இதான் பிரதர், ஒரிஜினல் பிரதர். ரத்த பூமியில் பார்த்த பிரதர் இல்லை, இது ஒரிஜினல் பிரதர். பிரதர் இங்கே பாருங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பார்த்துட்டு நல்லாச்சு. ஸோ கைஸ், இதான் என் ஸ்கை பிளாக் வேர்ல்டு, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? ஸோ இந்த ஸ்கை பிளாக் வேர்ல்டை நான் 1.17 மாற்றிட்டேன். மாற்றினதில்ல ஒரு புது விஷயம் வந்திருக்கு, என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பாருங்க கைஸ், ஏதோ ஒரு கிறிஸ்டல் பால் வானத்தில் பறந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? பாருங்க, அமெத்திஸ்ட், அந்த புது ஐட்டம். எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு எடுக்கணும் அது. இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் எதாவது எடுக்காமல் விட மாட்டேன். ஸோ அங்கே வரைக்கும் எப்படி போகிறதுனா பிளாக் கட்டி போக முடியாது, ரொம்ப கஷ்டம். எனக்கு எலைட்ரா வேணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை பிளாக்கில் நான் இன்னும் எலைட்ரா எடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு சோம்பலாக இருக்குது. ஹேஹே. ஸோ இந்த தடவை ஸோ நம்ம இப்போ போய் எலைட்ரா எடுக்கணும். அதான் விஷயம், அதான் இந்த எபிசோடில் பண்ண போகிறோம். எலைட்ரா எடுத்து இந்த கிறிஸ்டல் பாலை நம்ம அதை போய் உள்ளே போய் பார்க்கணும் என்ன இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் திங்ஸ் எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டைமண்ட் ஆர்மர் அண்ட் 2 டைமண்ட் டூல்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், எப்படி உனக்கு டைமண்ட் ஆர்மர் டைமண்ட் டூல்ஸ் இருக்குது ஸ்கை பிளாக்கில்? சீட் பண்ணுறா, சீட் பண்ணுறா, அடி சீட் பண்ணுறேன். இல்லை இல்லை கைஸ், வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் இதா பாருங்கள், இதான் என் வில்லேஜர் ஹோட்டலாக பிரசன்னு சொல்ல முடியாது. இதை ஒன்று, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்கள். இவன் ஃபுல் டைமண்ட் ஆர்மர் ட்ரேட் பண்ணுவான், இவன் 2 டைமண்ட் டூல்ஸ் ட்ரேட் பண்ணுவான். ஏ, ரொம்ப தேங்க்யூ கைஸ். எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்னொன்று வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்மளுக்கு வெப்பன்ஸில், டைமண்ட் வெப்பன்ஸில், வெப்பன்ஸ் நல்ல வெப்பன்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ட்ரைடு போக முடியும். இப்போ எனக்கு டைமண்ட் வெப்பன்ஸ் வேணும், அதான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜர், ஏய் எப்படி வெளியேந்த, ஏய் எப்படி வெளியேந்த, ஐயோ வெளியேந்துட்டான். ஒன்று ஐயோ ஐயோ, ஓ இந்த தைரியம் இருந்தால் நீ வெளியேந்திருப்ப. உள்ளப்போ உள்ளப்போ, போய் விடு விடு, நான் அதுக்குள்ளே போய் உட்காராத உட்காராத. நோ 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 நோ, போ போ உள்ளப்போ. ஆஹா, அவனா உள்ளே போயிட்டான். இந்த பயம் அது, என்ன தைரியம் இருந்தால் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவேன். பாருங்க கைஸ், தப்பிக்க ட்ரை பண்ணிட்டான். ஸோ எனிவே, இந்த வில்லேஜர் எடுத்து நம்ம கிரைண்ட் ஸ்டோன் போட்டு அவன் டைமண்ட் டூல்ஸ் தர வச்சிருவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், ஆக்ஸ் அன்பிரேக்கிங் த்ரூ 2H. ஓகே, எனிவே நல்லா பண்ணிட்டா. இனி அடுத்தது ஸ்வாட் கொடுப்பான். ரெண்டு என்சான்மெண்ட் இருக்கும், ஷார்ப்னஸ் 2. பரவாயில்லையே, சூப்பர். ஓகே ஓகே, எப்போ நம்மகிட்ட 4 டைமண்ட் டூல்ஸ் இருக்குது. ஏ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த ஒரு பிரெட் வச்சுக்கோ. இம்மா, எப்போ நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. எனி, இது எல்லாத்துலேயும் மெண்டிங் எஃபிஷியன்சி 5, அன்பிரேக்கிங் 3, அண்ட் ஆர்மரில் ப்ரொடெக்ஷன் 4 ஃபுல்லும் போடணும். இல்லைனா நான் செத்துருவேன், நான் அவ்வளோ மொரட்டு நூப். அண்ட் ஸோ எல்லா என்சான்டட் டூல்ஸ் வேணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம முடிச்சிட்டோம். கட்டடா, என்னது முடிச்சிட்டோன்னு பாருங்க. ஓஹோ, எல்லாத்துல ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, மெண்டிங் டூல்ஸில். ஓ, அன்பெண்டிங், அன்பிரேக்கிங் 3. ஸ்வாட்ல மட்டும் எங்களுக்கு லூட்டிங் கிடைக்கல. லூட்டிங் கிடைக்கல,
ஆனால் பாருங்கள், நம்ம ஷீல்டில் கூட என்சான்மெண்ட் பண்ணிருக்கோம். ஏ பாருங்கள், பளிச்சு பளிச்சுன்னு பல பலன்ட்ருக்கேண்ணா. ஓய் இனி நம்ம என்ன பண்ணோம், இனி நம்ம எண்டுக்கு போக ரெடி தான். இப்போ என்ன பண்ணோம், இப்போ எண்டுக்கு போனோம். ஆனால் நான் சொன்னேன் இல்லை, எண்டில் போய் நான் பறக்கணும். முதல் விஷயமாக எலைட்ரு எடுத்துகிட்டு நான் பறக்க தான் போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, மெண்டிங் அண்ட் பிரேக்கிங் 3 ஒரு புக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்கை வச்சுட்டு நான் ஒரு ஆன்வலையும் எடுத்துகிட்டு அங்கே போனால் எலைட்ரு கிடச்ச உடனே அதை என்ஜாயின் பண்ணிட்டு நம்ம பறக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அந்த அதில் ராக்கெட்ஸ் போட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாரோ. ஐயோ ராக்கெட்ஸ், கன் பவுடர், கன் பவுடர், கன் பவுடர், கன் பவுடர், கன் பவுடர். இங்கே பாருங்கள், இவ்வளோ கன் பவுடர் இருக்குது. ஓகே ஓகே போதும். ஏதா நம்ம சுகர் கேன், ஐயோ சுகர் கேன், சுகர் கேன். ஓ நோ, ஓ ஐயோ, சுகர் கேன் இல்லையா? ஐயோ இருந்துச்சே, ஐயோ கைஸ், ஓனோ, ஐயோ ஸ்கை பிளாக்கே முடிஞ்சிருமே சுகர் கேன் இல்லாமல். ஐயோ ஐயோ, ஓ நல்லா இல்லை, மூணு சுகர் கேன் தான் இருக்குது. ஐயோ மூணு சுகர் கேன் வச்சு மூணு பேப்பர் தான் பண்ண முடியும். வச்சு என்ன பண்ண, ஐயோ சுகர் கேன் ஃபார்ம் செய்யணுமா? ஸோ கைஸ், அதான் சுகர் கேன் ஃபார்ம் செய்யணும். ஓனோ ஐயோ, சீக்கிரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஐயோ சுகர் கேன் ஃபார்ம் செய்யணுமே. ஸோ நம்ம சுகர் கேன் ஃபார்ம் எங்கே கட்டலான்னு பார்ப்போமா? இது இது பக்கத்தில் அப்படியே கட்டிடுவோமா? ஸோ இதை மாதிரியே இங்கே ஒரு ஏரியாச்சு இப்படி கட்டிடுவோமா? இங்கே வந்து ஒரு சின்ன சுகர் கேன் ஃபார்ம் செஞ்சிடும். ஐயோ சுகர் கேன் ஃபார்ம் வரா செய்யணுமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கெட்டி முடிச்சிட்டேன் சுகர் கேன் ஃபார்ம். பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு. ஓ இங்கே பாருங்கள் பறக்குது பறக்குது, இந்த போகுது பாருங்கள் ஒரு ஃப்ளைங் மிஷின். இங்கே வந்து அங்கே இங்கே போயிட்டே இருக்கும். எதாவது வளர்ந்தா அதை உடச்சி விட்றோம். உடச்சி விட்டோன்னே கீழோட ஹாப்பர்ஸ்லாம் அதை கலெக்ட் பண்ணி இந்த செஸ்ட்டுக்குள்ளே வைக்கும். பாருங்கள் ஓஹோ இவ்வளோ இருக்குது. ஓ சூப்பர், இதே போதும்னு நினைக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ ராக்கெட்ஸ் செய்யலாம். அப்புறம் ராக்கெட்ஸ்க்கு முக்கியமான இன்னொரு விஷயம், கன் பவுடர். ஸோ அப்போ இங்கேருந்து கொஞ்சோண்டு கன் பவுடர் கொஞ்சோண்டு நான் நிறைய எடுத்துட்டேன். ஒரு மூணு ஸ்டாக் போதும்னு நினைக்கேன். போதும், இவ்வளோ கன் பவுடர் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் கைஸ். என்னால் வெயிட் பண்ண முடியல, எனக்கு சீக்கிரம் எலைட்ரா வேணும். ஸோ பேப்பராக கிராஃப்ட் பண்ணி என்ன இப்படி பண்ணோம். ஸோ நம்ம தூரமாக பறக்கணும்னா இந்த லெவல் 3 ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் போகணும்னா லெவல் 1 ராக்கெட் யூஸ் பண்ணலாம். எப்படி கைஸ் சூப்பராக இருக்கா? இப்போ நம்ம எண்டுக்கு போவோம் வாங்க. பிரபுதேவா பார்த்துட்டு சரியா, நான் எண்டுக்கு வெயிட் வந்து வச்சுக்கிறோம். வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, இங்கே இங்கேயும் வெயிட் பண்ண சரியா. ஸோ எண்டுக்கு எப்படி போகணும்னா, முதல்ல நெதர்க்குள்ளே போனோம். நெதர்க்குள்ளே போனோன்னே அங்கே பாருங்கள் பக்கத்தில் அந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் இருக்கா, அதுக்கு மேலே போனோம். ஸோ இங்கே ஒரு டேஞ்சரஸான படிக்கு மேலே ஏறணா. தெரியுதா கைஸ் உள்ளே பார்த்தா தெரியுதா என்ன? இதுதான் எண்டு, இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணால் நான் எண்டுக்கு போயிடுவேன். ஜம்ப் பண்ணுவோமா? ஐயோ என்ன ஒன்று காணோம். ஓஹோ ஐயோ பயந்துட்டேன், ஒரு செகண்ட் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் புதுசாக கிடைக்கி பாருங்கள். தி எண்டு, நான் ஏற்கனவே எண்டர்டேக்கனே டிஃபீட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அச்சீவ்மெண்ட் இப்போ தான் கிடச்சிருக்கேன். என்ன டேட்டா பேக்லாம் இது பண்ணதுனால, 1.17 அப்டேட் பண்ணதுனால எல்லா அச்சீவ்மெண்ட்டும் ஃபஸ்ட்டில் இருந்து கிடைக்கும். ஸோ அதை கண்டுக்கிடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, என்டர்மேனை பார்க்காம எப்படியாவது போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வானத்தில் ஒன்று பறந்துட்டுருக்கு, தெரியுதா? அந்த அது அதுக்குள்ளே நம்ம போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாக்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம என்டர்பேலும் கலெக்ட் பண்ணோம். இப்போ என்டர்பேலுக்கு என்ன பண்ணோம்னா, அவனோ என்டர்மேன், ஒரு என்டர்மேனை பார்க்கணும். இவனை பார்ப்போமா? ஓ இக்கவா, ஐயோ எடுத்து போ, எடுத்து போ, எடுத்து போ. என்ன கைஸ் என்டர்பேல் கிடைக்கவே மாட்டேங்கி. ஓ நம்ம ஸ்வாட்ல லூட்டிங் போர்டில், ஐயோ ஐயோ லூட்டிங் போர்டில் நான் குறவான ஷெல்கர்ஸ் கிடைக்குமே. நான் போயிட்டு வரேன் கைஸ், எப்படியாவது லூட்டிங் நம்ம எடுக்கணும். ஓ எஸ், ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ லூட்டிங் 1 கொடுக்கான். ஆமாம் மெண்டிங் வில்லேஜர் தான். ஓகே சூப்பர், நம்மளுக்கு 3 மெண்டிங் புக் வேணும். ஸோ இன்னொன்று மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வில்லேஜஸ் போட்டிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா 1, 2, 3 இதெல்லாம் எதுக்குன்னா, ஹோ டைமண்ட் ஹோ தேவைப்படுச்சு நிறைய டேர்ட்டுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே டைமண்ட் ஹோ எனக்கு கொடுக்கல. இதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட், அடிச்சிருவேன், நான் அடிக்க முடியாது பண்ணல. ஐயோ மறந்த போயிட்டேன், உங்களுக்கு டேக்ஸ் கட்டணுமே. எவ்வளோ பேர்? 1, 2, 3 பேர். சரியா புது வியூஸ்லாம் நினைப்பீங்க, என்னடா என்ன டேக்ஸா, என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க. அது என்னதுன்னா கைஸ், நம்ம பின்னாடி பாருங்கள் ஷாருக்கான் கட்டணில்ல, இப்போவே 2 வில்லேஜஸ்க்கு 1 எமரல் பிளாக் கேட்பான். கொடுக்கலன்னு என்னவும் தெரியாது, ஆனால் கொடுத்தாகணும், அதான் அந்த ஸ்கை பிளாக்கோட ரூல். ஸோ நான் இப்போ போய் 3 வில்லேஜஸ் எடுத்திருக்கேன், 4 வில்லேஜஸ் எடுத்துருப்பேன்னு நினைக்கேன். ஸோ 4 2 எமரல் பிளாக் கொடுக்கணும். 2 எமரல் பிளாக் அமைஞ்ச பாரு, வேறு வழி என்ன வழி, நான் 2 வச்சுட்டேன் போதுமா, சந்தோஷமா. இப்போ நீ என்ன பண்ணுண்ணா, நான் கொடுத்த எமரல் எல்லாம் எனக்கே திருப்பி கொடுத்துரு. கொடுத்த எமரல் எனக்கே திருப்பி கொடுக்க, யாரு சொன்ன வந்து 3 லூட்டிங் 1 வாங்கி அதை லூட்டிங் 3 ஆக்கணும். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்குவாட்ல லூட்டிங் 3 ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நல்ல வேலை திருப்பி வந்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஆன்வில மறந்துட்டேன். அப்புறம் எப்படி என்னால் எலக்ட்ரோல இந்த 2 போட என்சான்மெண்ட் போட முடியும்? அண்ட் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், நான் என்ன நினச்சிட்ருக்கேன், வானத்தில் சும்மா பறந்துட்டுருக்கலான்னு நினச்சிட்ருக்கணும். முதல்ல பிரிட்ஜ் பண்ணியில் போகணும், நான் பிளாக்ஸ் தேவைப்படும். கபுள் ஸ்டோன், இந்த கபுள் ஸ்டோன் வாடா, ஃபுல்லு ஃபுல்லும் வச்சுக்கிட்றேன்.
தேவைப்படும். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ 16 என்ட்ரிப்பல் இருக்குது. ஏ அது ஈஸியாக இருக்குது, லூட்டிங் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனிவே நம்ம அதுக்கு உள்ளே போனோம், அது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்குள்ளே என்ட்ரிப்பல் இருக்கணும். ப்ளீஸ் ஆ ப்ளீஸ் யோ சேஃபுங்க கொஞ்சம். என்ன கைஸ் ஆச்சு? ஓஹோ ஐயோ பயந்துட்டேன், நான் ஏதோ வாய்டில் விழுந்துட்டேன்னு நினச்சேன். ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். ஓகே கைஸ் இதுதான் எண்டு, எண்டில் எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு ஐலாண்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கோரஸ். ஓகே சூப்பர், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம இன்ட்ரோ அடிச்செல்லாம் யூஸ் ஆகும் அப்புறம் கொஞ்ச நாளில். ஸோ இங்கேருந்து நம்ம என் சிட்டி போனோம். என் சிட்டி யூஸ்வல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா சும்மா ரேண்டமாக சுற்றி வச்சு போய் பார்க்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, அப்புறம் என்கிட்ட டைமும் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஓ பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்று கைஸ் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்காதீங்க பார்க்காதீங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போனால் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எலைட்ரா எடுக்க போமா? அந்த கைஸ் பாருங்கள் பாருங்கள், அதான் அதான் என் சிட்டி பாருங்கள். ஓஹோ ஆஹா இங்கே என்ன ஏதாவது லூட் இருக்கா? அந்த அங்கே ஒரு செஸ் இருக்குது. ஓஹோ என்ன இருக்குன்னு பார்ப்போமா? கைஸ் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், நம்ம ஸ்கை ப்ளாக்கோட ஃபஸ்ட் டைமண்ட்ஸ், அதுவும் 7 டைமண்ட்ஸ். ஓ மை காட் டைமண்ட்ஸ், எஸ் ஓ இதான் டைம் கைஸ் நம்ம எலைட்ரா எடுக்க போனோம். அங்கே பாருங்கள் ரெண்டு ஷெல்கர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள முதல்ல கொல்லணும். எஸ் கைஸ் ரெண்டு ஷெல்கர்ஸை கொண்டு இப்போ நம்ம இருக்குள்ள டேஞ்சரஸான வேலை பிரிட்ஜ் பண்ணி போனோம். எஸ் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள போயிடலாம். ஓஹோ அங்கே இப்படி இப்படி போகலாம் கைஸ். எஸ் ஒரு ப்ரூவிங் ஸ்டாண்ட், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே மெயினாக இருக்கிறது இங்கே உள்ள ஐட்டம் தான். ஏ ஏ வா 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 ஓ சுத்து போ. எஸ் எலைட்ரா ஐயோ கீழே விழுந்துடாத. எஸ் பாயிடு எலைட்ரா ஏய் இங்கே பாருங்க கைஸ் ஒப்சிடியனும் இருக்குது, இங்கே பாருங்க கைஸ் ப்ரூவிங் ஸ்டாண்டும் இருக்குது. சரி நான் என்ன சொல்லிட்டுருக்கேன். ஓகே எனிவே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு டிராகன் ஹெட் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எடுத்தே ஆகணும். எஸ் ஒரு டிராகன் ஹெட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எலைட்ரா கிடச்சி இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தான். மொதல் விஷயமா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு அன் விளச்சிட்டு எலைட்ரா மெண்டிங் அன்பிரேக்கிங் போடுவோம். அப்புறம் நம்ம செஸ் ப்ளேட் எடுத்து நம்ம எலைட்ரா போடுவோம். பாருங்க கைஸ் எலைட்ரா போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே நேராக ஏன்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப அன்ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன், ஒரு கிராஃப்டிங் டேபிள் கூட இல்லை, இதாச்சுட்டு என்னால் இன்னும் ரைட் போக முடியாது. நான் இப்போ வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ கைஸ் பறக்க ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? 3 2 1 பறந்துட்டு ஸ்கை ப்ளாக்கில் ஃபஸ்ட் டைமில் பறந்துட்டு இருக்கேன் கைஸ். அது சூப்பராக இருக்குது, ஸ்கை ப்ளாக்கில் பறக்கிறதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே நம்ம பேஸ்க்கு ஓடிடுவோம், எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறது. இன்னும் அங்கே பாருங்க, அங்கே ஒரு வே பாயிண்ட் இருக்குது. எஸ் இதுக்குள்ளே போயிடும் அப்படியே. அதுவா என்ன என்னால் இதுக்கு மேலே இங்கே இந்த இடத்துல இருக்க முடியாது, நல்ல பயமாக இருக்குது எனக்கு. எஸ் ஐம் பேக். ஹே கைஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி டூஷா எப்படி இருக்கீங்க? பிரபுதேவ் எப்படி இருக்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பாரு பாரு என்னால் பறக்க முடியும். உன்னால் பறக்க முடியுமா? என்ன நான் இங்கேயிருந்து டான்ஸ் ஆடிட்டு நான் போய் பறக்க போகிறேன். பை பை பை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரம் சீக்கிரம் என்ன சுற்றி பார்க்கணும், சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு. நம்ம கிடச்ச லூட்லாம் இப்போதைக்கு இங்கே வச்சுருவோம். இங்கே இப்போ நம்ம ஐலாண்டு போய் பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். ஏற்கனவே ரீப்ளே மோடில் பார்த்துருக்கேன், ஆனாலும் நான் பிளேயராக இருந்து பார்க்குறதுக்கு இது இன்னும் சூப்பராக இருக்குது. ஓ வா ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஜியோடுக்கு போவோம். ஜியோடு ஜியோடு பாருங்கள் கைஸ், இதுக்குள்ளே நான் எப்படி போவேன்? ஆஹா கைஸ் சத்தத்தை பாருங்கள், சத்தம் கேட்குதான்னு தெரியல, ஆனால் சூப்பர் சத்தம் கேட்குது எனக்கு. வாவ் நடக்கிறதே சூப்பராக இருக்குது, இதான் கிறிஸ்டல்ஸ் போல், இதெல்லாம் சில்க் டச் வச்சு தான் எடுக்கிறோம், அப்போதைக்கு எடுக்கலை. வாவ் வாவ் சூப்பர். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்னும் அந்த ஸ்கைப்ளாக் ஐலாண்ட்ஸில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. என்ன அப்படிதானே அப்படிதானே பிரபுதேவா? இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா இருக்குது. ஸோ இன்னும் நிறையா கண்டென்ட் இருக்குது. என்ன டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு பாருங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இனி பெல் நோட்டிஃபிகேஷன் போடுங்க, நான் அடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக் டக்குன்னு வரணும்னா. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை 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 பை.